ஆழித்தேர் வித்தகனை இந்த ஆழித்தேரை கொண்டு வந்தவர் நமிநந்தி அடிகள் சுவாமியை திருவீதி உலக்கம் வரவேறும் விண்ணப்பம் வச்சவர் பங்குனி உத்தரம் பாற்படுத்தார். இந்த விழா யாருக்காக தெரியுமா? சண்டிகேஸ்வரருக்காக இந்த விழாவா. பழைய கல்வெட்டு உண்டு. தைப்பூசம் ஞான சம்பந்த பெருமானுக்காக விழா. பங்குனி உத்தரம் அப்பர் சுவாமிகள் விழான்னு பேர். கொடியேற்றுறதுக்கு முன்னால தைப்பூசத்துக்கு கொடியேற்றுறதுக்கு முன்னால ஞான சம்பந்த பெருமானுடைய திருமேனியை எழுந்தருள செய்து தண்டூரா போட்டுக்கொண்டே வருவார்கள். விழா துவங்க இருக்கிறது, விழா துவங்க இருக்கிறதுன்னு திருவாரூர் வீதியெல்லாம் ஓசையை எழுப்புவார்கள். இது ஞான சம்பந்தர் விழா. பங்குனி உத்தர பெருவிழா நாவுக்கரசருக்கான விழா. கொடியேற்றுவதற்கு முன்னதாக நாவுக்கரசர் பெருமானுடைய ஐம்பொன் திருமேனியை எழுந்தருள செய்து அந்த கொடியேற்றுறதுக்கு முன்னால கொண்டு வந்து சுவாமியை இருத்தி ஒரு முகமன் படிப்பாங்க. முகமன்னா ஒரு கடிதம் மாதிரி படிப்பாங்க. என்ன படிப்பாங்கன்னா, இன்ன தேதிக்கு தேர் ஓட போகிறது. இந்த தேருக்கு முக்கியமான வார்த்தை சண்டிகேஸ்வர பெருமானுடைய அருளானையின் வண்ணம் மாகேஸ்வரராகிய சிவனடியார்களை வருக வருகன்னு அழைக்கிறோம்னு சொல்லுவாங்க. மக்களை கூப்பிட மாட்டாங்க யாரும். இந்த தேர் யாருக்கு தெரியுமா? அடியாருக்காக சுவாமி வராராம். தேருக்கு வரக்கூடிய அடியார்களை ஏதாவது துன்பம் செய்தோம்னா சண்டிகேஸ்வரருக்கு கோபம் வரும்னு அதிலே சிவ துன்பம் செய்ததாக அர்த்தம். சிவ துரோகம் செய்த